இது வந்து பிரேக்கர் வந்து நமக்கு சுவிட்சி மாடல் பிரேக்கரு, அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ்லாம் அந்த இருக்குது பாருங்கள். நாம் வாங்க பார்க்கலாம் சேனலில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த போர்டு இங்கே உள்ள கட்டிங்கு நான் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது வந்து பிரேக்கர் வைக்கிறது, நம்ம சுவிட்ச் மாடலில் முடுக்கிறது நான் காட்டுறேன். இது இண்டிகேட்ரு, அதேமாதிரி எல்லாத்துக்கும் உள்ளது. அதுக்குள்ளே நம்ம ஒயரு ஓகேங்களா. இதுக்குள்ளே நமக்கு ஸ்குரு உள்ள இண்டிகேட்டர் ஸ்குரு, இது இண்டிகேட்ரு இந்த இருக்குது பாருங்கள். பிரேக்கரு இதோ இருக்க பாருங்கள். இது வந்து நமக்கு இந்த சுவிட்சு போட்டு முடுக்கிறதுக்காக இப்போ வந்து நமக்கு இந்த ஃபிட்டிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டென்னு, அதுக்குள்ளே ஸ்குரு நமக்கு ஸ்குரு வந்து நம்ம முடுக்கிறோம். இப்போ அதை முடிக்காச்சு. அடுத்தது வந்து நம்ம நமக்கு இண்டிகேட்டர் வைக்க போகிறோம். அடுத்தது இண்டிகேட்டர் இங்கே பாருங்கள். அதுக்கு உள்ள நம்ம ஸ்குரு முடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு 10 ounces நம்ம வச்சாச்சு பார்த்தீங்களா. 10 நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம 20 வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்குரு இப்போ வந்து நமக்கு இப்போ திருப்பி இண்டிகேட்டரில் செட் பண்ணிக்கணும். பாருங்கள் இண்டிகேட்டர் நமக்கு செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்குருவை கழட்டுறேன். இந்த டைப் பண்ணுறதுக்காக ஸ்குரு போட்டாச்சு. இங்கே பாருங்கள் இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 10, அடுத்து 10, அடுத்து 10,
2020. இப்போ இந்த பிரேக்கர்லாம் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம இண்டிகேட்டர் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரும் முடிக்காச்சு. இப்போ அடுத்த இண்டிகேட்டரை நம்ம முடிக்க போகிறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம அடுத்த பிரேக் இதை இண்டிகேட்டரை செட் பண்ண போகிறோம். இது மட்டும் உங்களுக்கு மாறி வந்திருக்கு, எல்லாம் சேமாக இருக்குது, இது ஒன்று மட்டும் தான் மாறி இருக்கு. இப்போ வந்து நமக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இப்போ பிரேக்கரை வந்து ஃபுல்லாக முடிஞ்சு இண்டிகேட்டரும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கனெக்ஷனை கொடுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கனெக்ஷனுக்காக ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். ரெண்டும் ஒன்றாக போகிறோம். இது வந்து இப்போ மைனுக்காக நான் ஆக்குறேன். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஒயர் நமக்கு தேவையில்லை. அப்போங்கிறது நம்ம இவ்வளோ ஒன்று கட்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு மடக்கி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு இது ஒரு மைன் ஆயிடுச்சு. இது ஒரு மைனு இப்போ நம்ம வச்சுருக்கிறது, இந்த ஒரு மைன் ஆயிடுச்சு. அடுத்த மைனுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இது ஒரு மைனு. இப்போ அடுத்த மைனு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. இப்போ அடுத்த மைனு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்த மைனை கொடுத்துட்ருக்கேன்.
அடுத்த மைனை பொறுத்த மொத்தம் நமக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு இரண்டு லூப் பண்ணிட்டேன், மூணு ஒன்று நாலு ஆச்சு. இப்போ வந்து நம்ம இதில் நமக்கு லூப்பிங் பண்ணிடணும், ஓகேங்களா? அடுத்து நம்ம அதுக்குள்ள லூப்பிங் பண்ண போகிறோம், பார்த்துங்க. வந்து நமக்கு அடுத்த மைன் நம்ம கொடுக்க போகிறோம், அதில் வந்து நம்ம இந்த ஒயரை நம்ம சேர்த்துக்கிட்டு ஒன்று ஒன்றா கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு இந்த நோட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் கொடுக்க போகிறோம். இது வந்து எப்படின்னா கூட்டுக்கு பவர் போதுங்களா பிரேக்கு, அதுக்குள்ளே கனெக்ஷன் அது. இது ஒன்று கூட்டுக்கு லைனு, ஓகேங்களா? வீட்டுக்கு ஹவுஸ் ஒர்க்கு போகிறது ஒரு லைன் ஒன்று. இது வந்து நம்ம நோட்டில் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது நமக்கு அடுத்தது ஒரு ரெண்டு இன்னொரு கனெக்ஷனு. இப்போ அடுத்த கனெக்ஷன் நம்ம வீட்டுக்குள்ளே ஹவுஸ் ஒயரிங்குள்ள கனெக்ஷனு. அடுத்த ஹவுஸ் ஒயரிங் உள்ளது நம்ம கொடுத்தாச்சு, ஓகேங்களா? இன்னும் ரெண்டு பேலன்ஸ் இருக்குது நம்ம கொடுக்கணும். இப்போ அடுத்த மைன் நம்ம மூணாவது ஹவுஸ் ஒயர், மொத்தம் அஞ்சு பாயிண்ட்டு. இப்போ மூணாவது பாயிண்ட் நம்ம கொடுத்தாச்சு. இது வந்து மூணாவது பாயிண்ட் இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு இன்னும் ரெண்டு பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்குரு லூஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் டைட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நாலாவது நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி டைட்டாக முடிக்கணும். இது நாலாவது முடிஞ்சு நமக்கு ஃபோர்த்து. இப்போ அஞ்சாவது ஃபிஃப்த்து. இப்போ அதே மாதிரியே இதுலேயும் கொடுத்தாச்சு, முடிஞ்சு நமக்கு ஃபிஃப்த்து முடிஞ்சு. இது அஞ்சாவது ஃபிஃப்த்து முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இப்போ நூற்றில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், தெரிஞ்சுங்களா? இந்த ஒரு வயிறு இந்த ஒரு வயிறு இருக்குது, மொத்தம் நாலு அஞ்சு இருக்குது, அஞ்சையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று ரெண்டு அடிச்சிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம மூணாவது. மூணாவது கனெக்ட் பண்ணியாச்சு, இன்னும் பேலன்ஸு ரெண்டு இருக்குது. அப்போ ரெண்டுக்கு வந்து நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து இப்போ லூப்பிங் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து நமக்கு இங்கேன கனெக்ட் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மூணையும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இன்சூரன்ஸ் டேப்பும் நம்ம அடிக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஷாக் அடிக்கும், பீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதை வரைக்கும் பாருங்கள், இதுதான் நியூட்ரல் நமக்கு. இதுலேயே வந்து நமக்கு இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்சூரன்ஸ் டேப்பை நம்ம அடிக்க போகிறோம். இது உங்களுக்கு நியூட்ரல் ஆகிடுச்சு. இதை ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் அஞ்சு இதுக்கு வந்துடுச்சு. இது மாதிரி அஞ்சு கண்ட்ரோல் மைனை கொடுத்தாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ முன்னாடி வரும். அதேமாதிரி இது வந்து டெக்னீஷியனுக்கு உள்ள மட்டும்தான் இது. இது சாதாரண கிடையாது, டெக்னீஷியனுக்கு உள்ளது மட்டும்தான். இந்த இதுக்குள்ளே எலக்ட்ரிஷியனுங்கிறது உள்ள மட்டும்தான் அது கனெக்ஷன். தேங்க்யூ.